Hi friends, welcome to Sai KS Kitchen. இங்க நம்ம பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி friends இது. வாங்க இது எப்படி பண்றது பார்க்கலாம். ரெசிபிக்குள்ள போலாம். Friends, பொட்டேட்டோ சீஸ் பால்க்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் னு பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன். அப்புறம் சீஸ் மோசரெல்லா சீஸ் தான் நான் வாங்கி இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தழை 2 ஸ்பூன் அரிசி மாவு 1 ஸ்பூன் பெப்பர் 1 ஸ்பூன் chili powder தேவைக்கேற்ப உப்பு ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோவை நம்ம நல்லா மேஷ் பண்ணிடலாம் நல்லா மேஷ் பண்ணி எடுக்கலாம் நம்ம எந்த இது கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸில் அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திடலாம் பிரெட் கிராம்ஸ் 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவும் சேர்த்திக்கலாம் சில்லி தூள் பெப்பர் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ப மல்லிதழை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பெனஞ்சு வச்சாச்சு இப்போ சின்ன சின்ன பால்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொட்டேட்டோ எல்லாமே பால்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ இதை எடுத்து லைட்டாக நம்ம விரிச்சுக்கலாம் விரிச்சிட்டு நடுவில் சீஸ் வச்சிடலாம் நமக்கு சீஸ் அதிகமாக வேணும்னாலும் சீஸ் அதிகமாக வச்சுக்கலாம் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக வச்சுக்கலாம் நம்மளோட இது தான் இந்த மாதிரி எல்லா பவுல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி பவுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம் 2 ஸ்பூன் மைதா மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் பிரெட் கிராம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால்ஸ் எல்லாமே கோட்டிங் கொடுத்து பிரெட் கிராம்ஸ்லேயும் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் கிராம்ஸை டஸ்ட் பண்ணிடுங்க அதேமாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீஸ் பொட்டேட்டோ பவுல்ஸ் எல்லாமே வந்து பிரெட் கிராம்ஸில் நம்ம கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போது எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பால்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிருச்சு மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஆயிலுக்கு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பால்ஸ் போட்டு எடுத்துடலாம் கோல்டன் எல்லோ கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோல்டன் எல்லோ கலர் வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பவுல்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி வாவ் பார்க்கும்போது செமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே அதை சாப்பிட்லாம் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்மி எம்மி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சீஸ் பவுல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வாவ் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா ம்
வெளியில் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அந்த சீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.